மதுரை மேலூர் அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் சுந்தரராஜ பெருமான் திருக்கல்யாண வைபவம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராஜா. முத்துராஜா வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசிகி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படக்கூடிய ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோயில் என்ற சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் பங்குனி மாதம் நடைபெற உள்ள திருக்கல்யாண வைபோகம் வந்து கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி சுவாமி அம்பாள் சின்னச்சேரி பல்லக்கில் எழுந்தருளி ஆரி வீதிகளில் வளம் வந்து திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பண்ணிட்டார். இதனைத் தொடர்ந்து வந்து இரவு வந்து சுவாமி வந்து இருப்பிடம் புறப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்று வந்தது. இதனையொட்டி இன்று திருக்கல்யாணத்தின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண வைபோகம் வந்து காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்தில் வந்து திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி சுந்தராஜ பெருமாள் வந்து ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சுந்தரவல்லி தாயார் மற்றும் ஆண்டாள் உள்ளிட்ட 4 பிராட்டிகளை வந்து மாங்கல்ய நான் அணிவித்து திருக்கல்யாண வைபோகம் வந்து சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. இதனையொட்டி வந்து தற்போது வந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்திருந்த பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் வந்து இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்காக திருக்கோயில் சார்பில் 3 இடங்களில் வந்து திரை அமைக்கப்பட்டு நேரலையாக காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. வைஷ்ணவி விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா.